திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கழகம் கட்டுகிற வகையில் திமுக ஆட்சியின் மீது அவதூறாக பேசி வருகிறார். குறிப்பாக தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் தலைவிரித்து ஆடிவது போலவும் அதற்கும் திமுக தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் தொடர்பு இருக்குது என்பதைப் போல தவறான ஒரு எண்ணத்தை பொதுமக்கள் மக்களிலே தொடர்ந்து பரப்பி வருகிறார். பல்வேறு விளக்கங்கள் கொடுத்த பிறகும் அவர் அதே வகையிலே பேசிக்கொண்டு வருகிற காரணத்தினால் அவர் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 1 கோடி ரூபாய் மாநிலம் கேட்டு வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலே போதைப்பொருள் யாருடைய ஆட்சியிலே அதிகம் இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக அண்மையிலே கைது செய்யப்பட்ட ஒருவர் ஜாபர் சாதிக் என்பவருடைய அதை வைத்துக்கொண்டு ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவருக்கும் தொடர்பு இருப்பதைப் போல ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். ஆனால் இதே மனிதன் மீது அதிமுக ஆட்சி இருந்தபோது, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது 2013 வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு 2017 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது இதே நபர் விடுதலை செய்யப்பட்டார். அந்த விடுதலைக்கு யார் காரணம் என்றால் எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர் சீனிவாசன் என்பவர் குற்றம் சாட்டப்பட்ட சாதிக் அவர்களோடு சேர்ந்து கொண்டு வழக்கை வேறு வகையாக விசை தெரிவித்து வழக்கை ஒழுங்காக நடத்த காரணத்தினால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக அகில இந்திய பார் கவுன்சிலுக்கு எழுதப்பட்டு அவர் பார் கவுன்சிலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதிமுகவை சார்ந்தவர், எடப்பாடியால் நேம் அரசில் இருந்தவர், எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது இவ்வளவு நடந்தது. அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆஜரானவர் இன்றைக்கு பாஜகவில் இருக்கிற ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய பால் கனகராஜ். அவர் வக்கீல் என்ற முறையில் அவர் ஆஜராவதை பற்றி நான் சொல்லவில்லை. ஆனால் நிலைமை இப்படி இருக்க இவர்களால் போதைப்பொருள் தமிழ்நாட்டிலே உழாவிதி 10 ஆண்டு காலம் இவர் கொண்டு வந்து குவித்ததை இந்த 3 ஆண்டு காலத்திலே இந்த அரசு தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற அரசு எந்த வகையிலெல்லாம் கட்டுப்படுத்தியிருக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக சட்ட அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். பிஜேபி அவர்களும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். நிலைமை இப்படி இருக்க தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது மக்கள் கொண்டிருக்கிற நல்ல நம்பிக்கை, நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுகவுக்கும் திமுகவுடைய கூட்டணிக்கும் ஆதரவாக வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதாக திட்டமிட்டு இப்படி ஒரு பதிவு பிரச்சாரத்தை எடப்பாடி செய்து வருகிறார். அதற்காக அவருக்கு பல முறை நாங்கள் விளக்கம் சொல்லியும் கேட்காத காரணத்தினால், அது மட்டுமல்ல உலகம் ஊர் உலகம் அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த போதைப்பொருளுடைய இருப்பிடமாக கேட்வே, அதாவது வந்து இந்தியாவுக்குள் நுழைவதற்கே இருப்பது குஜராத்தில் இருக்கிற பாஜகவினுடைய மோடிக்கு மிக நெருக்கமாக இருக்கிற அதானி அவர்களால் நடத்தப்போகிற போர்ட்டில் இருந்தால் வருகிறது என்று எல்லா பத்திரிகையும் எழுதியிருக்கிறது. நாடாளுமன்றத்திலும் இதை பற்றி பேசியிருக்கிறார். இப்படி இருக்கிற போது திட்டமிட்டு அவர் செய்கிற காரணத்தினாலே அவர் மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திமுகவினுடைய அமைப்புச் செயலாளர் முறையில் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன். பிறகு அதே போல் கிரிமினல் வழக்குகளை இதற்கு நான் போட்டிருப்பது சிவில் வழக்கு, அதே போல் கிரிமினல் வழக்கை
முதலமைச்சர் சார்பாக அரசு வழக்கறிஞர் சென்னை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சிபிபிபி அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆக அவர் மீதும் அண்ணாமலை மீதும் அவர் தாக்கல் செய்திருக்கிறார்கள். நான் எடப்பாடி மீது மாநகராட்சி வழக்கு தாக்கல் செய்திருக்கிறேன். இதை பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற இந்த அவமன நம்பிக்கை போக்குகின்ற வகையிலே இது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளும் டிஜிபி அவர்களும் சொல்லியிருக்கிறார், சட்ட அமைச்சரும் சொல்லியிருக்கிறார். ஆக இந்தியாவிலேயே அதிகமான போதைப் பொருள் இருக்கிற குஜராத்திலே போய் மனித சிங்கம் நடத்துவதற்கு பதிலாக, அவர்களை கண்டித்து இங்கே நடத்துவதற்கு பதிலாக எடப்பாடி தமிழகத்தில் நடத்துகிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்கிறார் திமுக அந்த கைது செய்யப்பட்டவருக்கும் திமுகவுக்கும் தொடர்புக்கு அவர் அந்த தபர் பேர் என்ன பேரும் ஜாஃபியர் சாதிக் என்கிற அவர் அரசாங்கத்தை ஏமாற்றிட்டே போனே திமுகவை ஏமாற்றிருக்கிறார். இவ்வளோ பெரிய அரசாங்கம், மத்திய அரசு, என்ஐஏ, அது இதெல்லாம் வச்சிருக்கிற அவரையே இத்தனை ஆண்டு காலம் ஏமாற்றிய ஒருவர் சாதாரணமாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய மாவட்ட செயலாளரும் நிர்வாகிகளை ஏமாற்றி, அது ஒன்றும் பெரிய ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவியே கிடையாது, ஒரு அணியினுடைய துணை செயலாளர், செயலாளர் கூட கிடையாது, செயலாளர்கள் தான் திமுகவில் அதிகாரம். அதில் ஒரு நாலு மூணு துணை செயலாளர் ஒருத்தராக மாவட்ட அளவில் போட்டிருக்காங்க. ஆக எப்படி அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கம் உளவுத்துறையும் ஏமாற்றினார், அதை போய் நாங்களும் ஏமாற்றப்பட்டோம். இதை உணர்ந்தவுடன் அடுத்த கட்டமே அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் எங்கள் மீது குறை சொல்கிற இவர்கள், எடப்பாடி அவர்கள் ஒரு புகைப்பட டிவியில் எல்லாம் பார்க்கும் மாய மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் ஒரு மடாதிபதி ஒரு மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்குறார். அவர் எடப்பாடியோட ஃபோட்டோ எடுத்துருக்கிறார். அது எடப்பாடி அமைச்சர் கேட்டார்னு நான் சொல்ல முடியுமா? அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு பெரிய அரசியல் தலைவர் மத்தியிலே வருகிறவர்கள் யார் வேண்டுமானால் சில பேர் அதுக்குன்னே திட்டமிட்டு செய்வார். நீங்கள் கூட கேமராக்கள் நீங்கள்லாம் போகிறீங்க, கேமரா ஃபோக்கஸ் பண்ணும்போது சில பேர் வந்து அந்த கேமராவினுடைய ஆங்கிள்லேயே வந்து நிற்பாங்க. அது உங்களுக்கே தெரியும், அரசியல்வாதிகளும் சரி அதிகாரிகளும் சரி திட்டமிட்டு சில பேர் தன்னுடைய படம் வரணுன்றதுக்காகவே எந்த ஆங்கிளில் நீங்கள் எடுப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும், அந்த ஆங்கிளில் நிற்பாங்க. அதுவே ஏமாற்றி அதை வச்சு சில பேர் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இதையெல்லாம் அதை வந்து இப்போ ஃபோட்டோவில் நிற்கிறவங்களும் போஸ்ட் கொடுக்கணும். எடப்பாடி எப்படி அங்கே பிளாக்மெயில் செய்யப்பட்ட பணத்துக்கும் அவருக்கும் தொடர்புலையோ, அதே போல் திமுகவுக்கும் அந்த சாதிக்கும் தொடர்பு என்பதை சொல்லிவிட்டிருக்கிறோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், தொடர்ந்து அவர் செய்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் பாஜக தலைவர்கள் என்ன செய்தார்கள், 12 ஆண்டு காலம் தண்டனை பெற்ற போதைப் பொருள் வித்த ஒருவர் ஜெயிலை விட்டு வெளியில் வந்து தண்டனை பெற்று 12 வருஷம் தண்டனை பெற்று வெளியே வந்தவரை அமித்ஷா மெம்பராக சேர்த்துட்டார், உண்டா இல்லையா? அதே போல் குஜராத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்ணை 6 மாத கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் கற்பழித்து அவருடைய 3 வயது குழந்தையும் அந்த அம்மையாரு கற்பழித்து சாகடித்த ஒருவருக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கணும். அந்த நீதிமன்றம் கொடுத்த தண்டனையை இவருடைய ஆட்சி, குஜராத் பிஜேபியினுடைய ஆட்சியில் அந்த தண்டனையை ரத்து செய்து சிறையிலேருந்து வெளியே வருகிறார். அவரை பிஜேபி தலைவர்களும் மாலை போட்டு வரவேற்றார். அப்படி நாங்கள் யாரும் செய்யுமா? இதையெல்லாம் மறைந்து விட்டு திமுக மீது எடப்பாடி சொல்கிறார் என்றால் உள்ளபடியே இன்னும் அவர் பிஜேபியினுடைய அடிமையாகத்தான் இருக்கிறார் என்று பொருளை தவிர, குஜராத்தையும் கண்டித்து தீர்மானம் போட்டு மனித செயின் கொடுத்திருந்தால் அவர் நியாயமானவர் சொல்லுவார். ஆகவே அவர் மீது வழக்கு தொடங்கிருக்கிறோம், நிச்சயமாக இது நிரூபிப்போம். தொடர்ந்து அவர் பேசாமல் இருப்பதற்கும் நீதிமன்றம் தடை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம், அதுவும் கிடைக்கும் என்று. இப்போ நீதிமன்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க. ஆக நீதிமன்றம் தான் இன்றைக்கி ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்கிறது. திமுகவை பொறுத்த மட்டிலும் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் மூலம் தான் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது பொன்மொழி அவர்கள் கூட உச்ச நீதிமன்றத்திலே அவருடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு இன்றைக்கு மீண்டும் அமைச்சராக வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. இப்படி நீதித்துறையை நம்பியிருக்கிற திமுக இந்த வழக்கை தொடங்குகிறது. அதைத்தான் நான் சொன்ன எடப்பாடியினுடைய உதாரணம் சொன்னேன் இல்லையா,
அதாவது விஐபிஸ் கிட்ட சில பேர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது. அதான் நான் சொன்னேன், பெரிய உளவுத்துறையை இவ்வளவு அதிகாரம் வைத்திருக்கிற மத்திய அரசாங்கத்தை ஏமாற்றுகிற திறம் படைத்த ஒருவன் ஆஃப்டரால் எங்களை ஏமாத்துறதுல ஒன்றும் பெருசு இல்லை. அவ்வளோ பெரிய உளவுத்துறை அகில இந்திய அளவிலே யார் யார் வராங்க போகிறாங்க. சாதாரணமாக பம்பலில் பேசின அன்பரசனுடைய பேச்சை எடுத்து அடுத்த நாளே டெல்லியில் எஃப்ஐஆர் போடக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி இருக்கா இல்லையா? அவ்வளோ சக்தி வாய்ந்த இவர்கள் இவரை ஏன் இத்தனை அற்புதமாக பிடிக்க முடியாங்க? அவர்களே ஏமாந்துருக்கிற போது ஒரு சாதாரண எங்கள் மாவட்ட செயலாளர், நாங்கள் திமுகவை பொறுத்த மட்டும் மு க ஸ்டாலினோ உதயநிதியோ இளைஞர் அணிக்கோ மற்ற அணிக்கோ சேர்ப்பதில்லை. நாங்கள் வந்து மாவட்ட செயலாளரும் அங்கே இருக்கிறவர்களுக்கு கொடுக்குற பரிந்துரை தான். அப்படி கொடுக்குற போது அவருடைய ஒரு சின்ன பதிவு தான், இன்னும் மாவட்ட அமைப்பாளர் பதிவு கூட கொடுக்குது. ஒரு துணை அமைப்பாளர் 10/11 அவர் பேரை கொடுத்துருக்கிறார். அவரும் ஏமாற்றப்பட்டிருக்கார். நேர்களை சொன்னது போல் அரசாங்கத்தை ஏமாற்றிருக்காங்க, அவரையும் ஏமாற்றிருக்கிறார்கள். அதனால் ஏற்பட்டது தான். சமீப காலமாக போதைப்பொருள் பதிவு செய்யறது வந்து தமிழக காவல்துறை வந்து பதிவு செய்யல, மத்திய போதைப்பொருள் தடுப்புக்குரிய அதிகாரிகள் அதிக அளவில் வந்து போதைப்பொருள் வந்து பதிவு செய்யறாங்க, தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டிஜிபி விளக்கம் கொடுத்து விட்டார். கடந்த ஆட்சியில் எவ்வளோ இருந்து இதுக்கு சிபிபி கூட சொல்லியிருக்கார். 150 பேருடைய சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அசையா பொருள்களும் அசையும் பொருள் எல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2-3 வருஷம் நீங்கள் 10 வருஷமாக கொண்டு வந்ததை 3 வருஷத்துக்குள்ள முடியாது. 1 வருஷம் கவர்னன்ஸே இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும் முழுக்க முழுக்க கொரோனா. இந்த 2 வருஷ காலத்தில் தலைமை மு க ஸ்டாலின் தலைமையில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இதையும் தடுப்பு பண்ணியிருக்காரு. எடப்பாடி கூட போட்டோ எடுத்து ஒரு வக்கீல் போட்டிருக்காரு. அவர் போய் இந்த மடாதிபதியை 20 லட்சமா கேட்டு பிளாக் மெயில் பண்ணார். அப்ப எடப்பாடிக்கு அந்த வாங்கின பங்கு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுக்காக தான் உதாரணத்தை நான் சொன்னேன். அப்ப என் கூட கூட 10 பேர் வந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. யார் நல்லவங்க யார் கட்டுவோம்? நிதி கொடுத்ததுன்னா ஆதாரமற்றது, அதுதான் கேஸ் கொடுத்தது. இப்படி ஆதாரமற்ற குற்றச்சாட்டு சொன்னார்ன்றது தான் வழக்கு. வாங்கியிருந்தா நாங்கள் கேஸ் போட்ட போட்டு எடுத்துக்கிடுவோம். எங்க படம் நீங்க எப்படி ஒன்னா போட்டுக்கலாம்? நீங்க வர்ற ஃபிகர் பார்த்தீங்களா எப்படி? அது வந்து போட்டோகிராஃபிக் எவிடன்ஸ் நாட்டெல்லாம் சட்டப்படி இந்த வீடியோ எவிடன்ஸோ அல்லது ஃபோட்டோகிராஃபி எவிடன்ஸ்னா கூட எப்படி ஒன்று கிராஃபிங் பண்ணுறாங்க. அதனால் அந்த அதுக்கு நாங்கள் வாங்கியிருந்தால் நாங்கள் ஏன் வழக்கு போகிறோம்? விடுவிக்கலாம் இல்லை, இன்னொரு இடத்துல இந்த இடத்துல வாங்கினாங்க இவ்வளோ ரூபாய், 22,217 எலெக்ஷன் பாண்டு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பாண்டு யார் யார்கிட்ட வாங்கினாங்கன்னா வெளியே வந்துருக்கும். அதே போல் அவருக்கு எங்கே கொடுத்துருந்தான்னு சொல்லிட்டோம். எடப்பாடி சொல்லிட்டோம், இப்போ உங்கள் மூலமாக கேட்குறேன், எவ்வளோ கொடுத்தார், எங்கே கொடுத்தார், யார்கிட்ட கொடுத்தார் சொல்லட்டும். அதுக்காக தானே அவர் மாநில வழக்கே போட்டுருக்கோம். ஏற்கனவே அதாவது வந்து உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்த மட்டும் தெளிவாக சொல்லியிருக்கு. அவருடைய டிஸ்குவாலிஃபிகேஷன்லேயே ஒரு வராது, பர்வியூவில் வர முடியாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு கன்வென்ஷனே சட்டிஸ்ஃபைட் பண்ணி ஸ்டே கொடுத்துருக்கோம். ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் நைதர் அல் கான்விக் நார் இன்வெஸ்டர். அவர் வந்து தண்டிக்கப்பட்டவரும் அல்ல, தண்டிக்கப்படாதவரும் அல்ல, ஒரு நடுநிலையான எல்லை தான். வழக்கு முடிக்கப்பட்டு தான் முடிவெடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தருணம் இருக்கிற போது அந்த பெனிஃபிட் ஷுட் கோ டு தி அக்யூஸ்ட். அந்த பெனிஃபிட் அவருக்கு கொடுத்து அவர் பதவியில் நீடிக்கலாம்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எம்பிக்கு இதை ஜட்மெண்ட் கொடுத்து கொடுத்துருக்கிறார். ஆகவே அது மட்டுமல்ல, அவர் ஒரு எம்எல்ஏயாக இருந்து ஒரு மந்திரி ஆகிறதுக்கு எம்எல்ஏ தான் குவாலிஃபிகேஷன், பொன்முடி எம்எல்ஏ. அவர் மந்திரி பதவியை நீக்கி கொடுக்கறது சேர்க்கறதுன்றது முதலமைச்சருடைய அவருடைய பொருளாதாரிட்டு அவரை நம்பிச்சு அனுப்பிச்சிட்டாரு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி கேஸில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இலாக்கா இல்லாத மந்திரியாக இருக்கலாமா இல்லாமா என்ற ஒரு வழக்கு போட்டபோது அதுக்கு அதிகாரம் கவர்னர் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, அது முதலமைச்சரோட டிஸ்கினி தலையிடக்கூடாதுன்னு தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லுவோம். அப்படி இருக்கிற போது பொன்முடிக்கு அவர் விடுவிக்கப்பட்டார். இப்போ
சபாநாயகரும் சபை எம்எல்ஏ ஏற்றுக்கிட்டாரு. உடனடியாக பண்ணணும், பண்ணலன்னா பண்ண வைப்போம். வராது, கிவ் செத்து இல்லா அந்த மோஷனில் விட்டாச்சு, லெட் இன் மோஷன், அந்த ப்ராசஸ் லெட் இன் மோஷன், அதாவது கவர்னருக்கு சீஃப் மினிஸ்டர் அனுப்பிச்சிட்டார். ஸோ அந்த ப்ராசஸ் கமெண்ட்ஸ் ஆகி போச்சு. இல்லாமல் இந்த ப்ராசஸ் அதான் மந்திரி பதவி கொடுத்த ஒரு பழகும் அந்த ப்ராசஸ்ஸை சிஎம் கமெண்ட்ஸ் பண்ணிட்டார், ஒரு சிட்டிசன் மோஷன். அதனால் இப்போது இடையில் புதுசாக ஒன்று கொடுத்தா தான் தப்பு. கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு புது டிசிஷன் தான் இருக்கும். ஏற்கனவே பணி செய்கிற வேலைகள் தொடர்ற மாதிரி தான், இது ஏற்கனவே சிஎம் அனுப்பிச்சிட்டேன், இப்போ அவர் எடுக்கணும். அப்படி பார்த்தா இப்போ எலெக்ஷன் கமிஷன் போட்டுருக்காங்கள, இவரே நான் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பதிவு பண்ணிட முடியாது. ஸ்பெஷல் கோர்ட்ல இல்லை, செஷன்ஸ் கோர்ட்ல அதுதான் நான் போட்டிருக்கிறேன். நான் திமுக சார்பில் நான் ட்ரஸ்டீட்லேயே மானம் ஏதாவது தவறு இருந்தால் தானே மற்ற ட்ரஸ்டீட் கொடுப்பாங்க. கிரிமினல் ப்ரொசீடிங்கிறது வேறு அது தண்டனை. அதே நேரத்தில் இந்த தண்டனை இதுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும். அதுக்கு பிறகு இதனுடைய ஃபாலோ அப் ஆக்ஷன் தண்டனை திமுக இமேஜ் குறையுதுன்றதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். அவர் சீஃப் மினிஸ்டர், அதனால் அந்த மாதிரியில் கவர்ன் போட்டுருக்காங்க. ஸ்டேட் ஒன்றுடைய செஷன்ஸ் கோர்ட்டுடைய பிபி போட்டிருக்காங்க. நான் எங்கள் கட்சியினுடைய தலைவர், எங்கள் கட்சியினுடைய இமேஜ் போகுதுன்றதுனால ஆஸ் டிஎம்கே ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி நான் போய் வாழ்த்து போட்டிருக்கேன். ஒரு வேளை காட்டும்போது மூணு வேளை அவங்க காட்டு, நாங்களாம் திமுக பேச்சாளர் சும்மா இருப்பாங்களா? எடப்பாடி கவர்மெண்ட்ல யார் எவ்வளவு போனாங்க, யார் யார் எப்போ எவ்வளவு நடந்தது, இதெல்லாம் சொல்லாமல் இருக்கிறோமா? இதெல்லாம் வந்து இது சப்ஜெக்ட் சொல்லாமல் இருந்திருப்போம். இப்போ அவங்க பேசுனா மேடைக்கு மாடி திமுக காரங்க பதில் சொல்லுவாங்க, தெளிவாக பதில் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி பொய் பிரச்சாரத்தை கண்டு ஏமாற மாட்டார்கள். இந்த போதைப் பொருள் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்தது, 10 வருஷமாக இவங்க ஆட்சியில் இருந்தாங்க, இவங்க ஆட்சியில் எவ்வளோ இருந்தது, கேஸ் எதாவது போட்டிருக்காங்களா? இப்போ தானுங்க கேஸே வருது, பேப்பரில் நியூஸ் வருது, கண்டுபிடிக்கிறதுனால வருது, கண்டுக்கொள்ளாமல் இருந்தால் வராது. இன்னொரு 10-15 நாள் தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே அவங்க இதே அதிகாரம் அங்கே போய் பண்ணோம். மே மாதம் 27 பிறகு இதே அதிகாரிகள் தே வில் பி பேட் வித் தி சேம் காயின். இன்றைக்கி யார் யார் வராங்களோ அதே அதிகாரிகள் இன்னும் மே மாதம் 27 பிறகு அவங்களுக்கு போகிறாங்க. அவங்க அந்த பிரச்சனை ஆரம்பித்தா 2 வருஷம் போவோம். ஒரே ஒரு கேள்வி இருக்கிற சத்யன் டிவி மிக தெளிவாக ஒரு பெரிய ஊழலை வெளியிட்டது. 65 கிலோ ஹெராயின் சிக்கிமில் பிடிச்சாங்க. 3800 வந்து மணிப்பூரில் பிடிச்சாங்க. ஆக மொத்தம் 68,000 கிலோ ஹெராயின் பிடிச்சது என்ஐஏ தான் பிடிச்சி வச்சுது. ஆனால் பார்லிமெண்ட்டில் ஒரு க்வெஸ்சன் போட்டு ஒரு மெம்பர் கேட்குறாரு, அந்த 68,000 கிலோ ஹெராயினில் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் 5,000 கிலோ தான் இருக்குது, மீதி 63,000 கிலோ எங்கே போச்சுன்னா எலி தின்னுடுச்சுன்னு சொன்னாங்க. அவ்வளோ இறைவனை எலிகள் சாப்பிட்டுருந்தா உலகத்திலேயே ஒரு எலி கூட இருக்காங்க. இப்போ சொன்னாங்களா இல்லையா? இப்போ நான் சொல்ல சத்தியன் டிவி தான் வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு எல்லாரும் இதுவரைக்கும் அது பதில் இருக்கா? அதனால் இவர்கள் செய்கிற தப்பை மறைப்பது எங்கள் மேலே காங்கிரீட்டாக இந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியல. பிரைம் மினிஸ்டரே வந்து இதை பற்றி பேசுகிறாருன்னா அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவர் வந்து அடிக்கடி வர்றது ரொம்ப நல்லது. காரணம் அவர் சொன்னதுனால தான் இவ்வளோ தான் போட்டோம், இல்லைன்னா நாங்கள் சொல்ல போகிறோம். அவர் எப்போ ஆதாரத்தோடு பேசியிருக்கார்? அவர் சொன்னது இதாக செஞ்சுருக்காரா? இல்லைன்னா இப்போ நான் வந்து பேசுனா எனக்கு மேலே ஒரு கேஸ் போடுவோம், அன்பர்ஸ் மேலே போடுறாங்க, கேஸே பார்த்து வளர்ந்த போதான் இல்லை. அதுக்கு இங்கே இருக்க ஒரு இவ்வளோ பெரிய எங்கோ அவர் வந்து அந்த போட்டியோடு சொல்லுங்கள். பிச்சிருவேன் கீச்சிருவேன்றதுலாம் ஒரு ஸ்லாங்குங்க, கொலோக்கையில் வருது. தொலைச்சு தேக்கி தொலைச்சிருவேன்னான்னு சொன்னால் கொலை பண்ணுறேன்னு பார்த்து சும்மா
சென்னையில் வர கொலோக்கினால் நாங்கள் இந்த கோர்ட்டில் பார்த்துருக்கோம். இப்போ இப்போ சொல்லிட்டா அவங்க டிஃபென்ஸ் ரெடி ஆகிடும். முனிசிபாலிட்டி எலெக்ஷனுக்கு வர மாதிரி வர்றாரு. ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்கல, அவங்க தான் வாரத்துக்கு ஒரு ட்ரிப் வந்து 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 ஓட்டு கேட்டு போவாங்க. கவுன்சிலர் நிற்கவா எம்எல்ஏ எம்பிலாம் ஒரு முறை தான் சுத்த முடியும் தோணுது. ஆனால் கவுன்சிலர் தான் டெய்லி நாலு நாளுக்கு ஒரு ட்ரிப் ஆக முனிசிபாலிட்டி கவுன்சிலர் மாதிரி ஓடி ஓட்டு கேட்க மாட்டேன். இன்னும் அவர் வர வர எங்களுக்கு ஓட்டு கூடும் சார். ஈச் டைம் தி பிரைம் மினிஸ்டர் விசிட்ஸ் அது எங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் கூடும். நான் மோடி அவர்களை பணியோடு கேட்டுக்கொள்வதில் இன்னொரு 10 வாட்டி வாங்க. ஓகே, எனி திங், எனி மோர் க்வெஸ்சன்? அப்புறம் கேட்கலன்னு சொல்ல முடியும். கொடுத்துட்டோம், கொடுத்துட்டாரு கவர்னர். டைம் ஃப்ரேம் கிடையாது, காரணம் கொடுக்கலாம் தெரியும். இந்த நேரத்தில் இங்கே மறந்துடக்கூடாது, ஜெயலலிதா செத்த உடனே 24 மணி நேரத்தில் சசிகலா சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனால் எல்லாம் அதிமுக காரங்க புரிச்சு படித்து கொஞ்சம் பழைய நினைவு எண்ணிப்பாங்க. சசிகலா பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேராலும் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் பதவி அவர் தான் சொல்லிட்டாங்க. கவர்னர் பாம்பேயில் உட்காந்துட்டு இன்சார்ஜ் கவர்னர் வரவே இல்லை. காரணம் என்னென்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் ரெடி பண்ணி கட்சி அதுக்காகவே காத்திருந்தாங்க மட்டும் தெரியுது. அதே நேரத்தில் எடியூரப்பா 5 மணிக்கு சீஃப் மினிஸ்டராக எலெக்ட் பண்ணுறாங்க, 12 மணிக்கு கவர்னர் பதவி பிரமாணம் வைக்கிறார். மகாராஷ்டிராவில் நீங்கள் 12 மணிக்கு இதெல்லாம் அதிமுகங்க சொரணையோடு எண்ணிப்பாங்க. எடப்பாடியோ அவர் கூட இருக்கிறாங்க. நீங்கள் அதிமுக தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சருக்கு ஒரு வார காலம் பதவி பிரமாணம் செய்ய வைக்கிறதுக்கே வரல, அதுக்குள்ளே தீர்ப்பு வந்துடுச்சு, அந்த மாதிரி ஜெயிலுக்கு போட்டாங்க. இதெல்லாம் கடந்த மறந்துடுவாங்கன்றதுக்காக அதிமுக காரம் இருக்கலாம், நாங்கள் அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம். சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுப்போம். சட்டம்னா தானே நீதிமன்றம். ஏன்னா ஏற்கனவே இது செந்தில் பாலாஜ் கேஸில் ஒரு தீர்ப்பு இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்க போட்டோமோ அதே வந்து ஒரு ஆர்டர் வாங்கி கவர்னருக்கு நிறைய குட்டு விழுந்துருந்தது. இன்னொரு குட்டு வாங்கணும்னு ரெடி ஆகிட்டாருன்னா நாங்களும் சந்திக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.